Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணியை நம்ம இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல தான் பண்ண போறோம். இத எப்படி பண்றது, என்னென்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்றதுன்னு நான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கவிதா ராஜ்குமார், வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு இந்த மஷ்ரூம் வச்சு தான் பிரியாணி பண்ண போறோம். இந்த மஷ்ரூமோட அளவு 200 கிராம். மஷ்ரூம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸாக இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம கட் பண்ண மஷ்ரூம் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா மஷ்ரூமில் டஸ்ட் இருக்கும், அதுக்காக நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தனியாக தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருவோம். பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, அது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம இன்னைக்கு 1 கிலோ அரிசி வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். 3 தக்காளியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்குவோம். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இதெல்லாம் எடுக்கிறப்பயே நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிடணும். நான் இன்னைக்கு 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஊற வச்சுருவோம். இந்த அரிசி நல்லா 20 நிமிஷம் ஊறணும், அப்போனா தான் பிரியாணி வந்து பொழு பொழுன்னு வரும். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்குவோம், 4 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆயிலில் சேர்த்துருவோம். இதில் நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால மேலே கொஞ்சம் பொங்கி வரும், பயந்துட வேண்டாம். இந்த ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். இந்த ஆனியன் தான் நம்ம பிரியாணிக்கு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது, அதனால் அவசரப்பட வேண்டாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் வறுபடுறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக டைம் கொடுத்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சி அதில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோடனே குக்கரில் அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும், பயப்பட வேணாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணோடனே அது சரியாயிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்குவோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துருவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இதுக்கும் டைம் கொடுத்து நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிறப்பே நம்ம அடியில் ஒட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து சரியாயிடும். நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட் வரணும்னா நம்ம போடுற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் டைம் கொடுத்து நல்லா வதக்குறதுல தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவிலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நம்ம சிக்கன் மட்டன் எல்லா பிரியாணிக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணினா நம்ம பிரியாணி மசாலாவை 1.5 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட பிரியாணி மசாலா மற்ற இன்க்ரீடியண்ட்டோட மிங்கலாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா மல்லியை சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட புதினா மல்லியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மட்டன் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டனை 2 விசில் வச்சு அவிச்சிட்டு தண்ணி இல்லாமல் மட்டனை சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட மஷ்ரூம் ஒரு 20% குக் ஆகணும், அதுக்காக நல்லா கலந்து விட்ருங்க. இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியும் நம்ம ஊற்றின ஆயிலும் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 1 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கோமோ அதுக்கு 2 பழங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே சால்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கப்ப. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
இது கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்குவோம். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அடிக்கடி கிண்டக்கூடாது, இப்போ ஒரு தடவை கிண்டணும். நம்ம போட்ட அரிசிக்கும் மசாலாவுக்கும் தண்ணி லெவல் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை கிண்டணும். அடிக்கடி நம்ம கரண்டி போட்டு கிண்டணும், அப்படின்னா அரிசி ஃபுல்லாக உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு விசில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. வாவ், திறக்கிறப்பே கம கமன்னு இருக்குது வாசம். இப்போ நான் பண்ணுற மாதிரி கரண்டியை ஓரமாக விட்டு மேலே எடுத்து விடுங்க. அப்போனா தான் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், பிரியாணி பொழு பொழுன்னு இருக்கும். இந்த பிரியாணிக்கு ஆப்டா ஆனியன் ரைத்தாவோட கொடுத்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கே ஹோம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ மழையெல்லாம் நிறையா பெய்யுது, கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ வீட்டில் சேஃபாக இருங்க, ஜாலியாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.